இன்றைக்கி நம்ம காசி டாக்கீஸை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் படம் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். டிக்கெட் கவுண்ட்ரு எடுத்துட்டோம், ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. கார் பார்க்கிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இடமும் ரொம்ப வசதியாக இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா சின்ன சின்ன கிஃப்ட் பொருள், கண்ணாடி, அந்த மாதிரி கிட்ஸ்க்கான ஐட்டம் நிறையா இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்குது, டாட்டு கூட போடுறாங்க அங்கேயும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்குண்டான இடமும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனால் தலைவர் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. வருகையே நல்லா இருந்தது. அப்படியே மேலே போன சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நம்ம அப்படியே தேட்டருக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். ரொம்பவே அழகாக இருந்தது என்ட்ரி. ஏன்னா இந்த வேலன்ஸ்டே செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனுடைய அந்த ஹார்ட் போட்டது, பூ போட்டு ஒரு டிசைனாக சூப்பராக வச்சுருந்தது, நல்லா இருந்தது. அங்கே ஒரு படத்துடைய ப்ரொமோஷன் கூட இருந்துச்சு. ஸோ அது என்னென்னு பார்க்குறீங்களா, சொப்பன சுந்தரி அப்படின்னு சொல்லி. ஓகே, ப்ரொமோஷன் நல்லா இருந்தது. அப்படியே இதை தான் சொன்னோம், வேலன்ஸ்டேயோட ஒரு ஸ்பெஷல். வரவங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம சிங்கிளாக போனதுனால சிறப்பாக வந்துட்டோம். ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னப்பா ரெஸ்ட் ரூமில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஆனால் இந்த தியேட்டரில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு பரவாயில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே உள்ளே போயிட்டோம். முகங்கள் வர்றதுக்கான கண்ணாடிகள் நிறையாவே இருந்தது, ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கான தெம்பு இருக்குது. ஓகே, முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆமாம், இடமும் நல்லா இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேஸு. ஓகே, இப்போ அடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ளே போகிறோம். பாருங்கள், ரொம்பவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் தான் சொல்லித்தான் அனுப்புனாங்க. இங்கே நாலு தியேட்டர் இருக்குது, நாலு தியேட்டரில் ஒன்று தான் பெரிய ஸ்க்ரீனு. சேரும் நல்லா இருக்குது, உட்காறதுக்கு கால் நீட்டுறது கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது, சின்ன ஸ்க்ரீனு. ஓகே, அப்படியே படம் ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா. ஸோ இந்த தியேட்டருக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம முதல் முறையாக இன்றைக்கி தான் காசி டாக்கீஸ் போயிருக்கிறோம். ஸோ வெளியே வந்த பாப்கார்ன்லாம் விலை பட்டியெல்லாம் ஸ்க்ரீன்லேயே தெரியுது. நமக்கு தேவையானதை பார்த்து நம்மளே வாங்கிக்கலாம். யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியமும் நமக்கு இல்லை. பப்ஸு, எக்கு எல்லாமே இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கார்னர் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கிங் இருக்குதுங்க, பீஸா கூட இருக்குதுங்க. ஓகே, பீஸா அண்ட் பர்கர். எனக்கு தேட்டர் ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.